மீண்டும் எரிபொருள் வரிசை உருவாகும் அபாயம். நாட்டில் முக்கிய பொருள் ஒன்றிற்கு தட்டுப்பாடு. அத்தியாவசிய பொருட்கள் 12 விலைகள் குறைப்பு இன்று முதல் நடைமுறை. எரிபொருள் இறக்குமதியில் மோசடி, உண்மைகளை அம்பலப்படுத்திய திசாத்த நாயக்க. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வாரந்தோறும் எரிபொருள் விநியோகம் குறைக்கப்படுவதால் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசை நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறான வரிசைகள் உருவாக்கப்படுவதாக சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐஓசி தொழிற்சங்கத்தின் இணைச் செயலாளர் கபில நாவதுன்னு இது தொடர்பில் கூறுகையில், எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எவ்வித பிரச்சனையுமின்றி எரிபொருளை வழங்கக்கூடிய நிலையில் சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மட்டும் எரிபொருள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களினால் ஏற்படும் குறைபாடுகளை தவிர்க்கும் வகையில் கியூஆர் முறையினூடாக எரிபொருள் விநியோகம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விரைவாக அறிவிக்கும் முறையை அமைச்சரிடம் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் கோதுமை மாவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பேக்கரி தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பேக்கரி பொருட்களின் விலையேற்றம் காரணமாக தமக்கு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லங்கா சதோச நிறுவனம் 12 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்டுள்ள 12 பொருட்களின் விலைகள் தொடர்பான முழு விவரம் வெளியாகியுள்ளன. இதற்கு மிகப்பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றின் விலையை 40 ரூபாவினால் குறைத்துள்ளது. அதன் புதிய விலை 180 ரூபாவாகும். அத்துடன் பொன்னி சம்பா அரிசி கிலோ ஒன்றின் விலை 31 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 194 ரூபாவாகும். அவ்வாறே உருளைக்கிழங்கு இறக்குமதி கிலோ ஒன்றின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 280 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இலங்கை அரசாங்கம் பிற நாடுகளில் இருந்து எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில் மோசடி செய்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவது போல் நடித்து துபாயில் உள்ள நிறுவனம் மூலம் தரம் குறைந்த கச்சா எண்ணெயினை கொள்வனவு செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் நடக்கும் மிகப்பெரிய மோசடி எரிபொருள் கொள்வனவு என்றுதான் சொல்ல வேண்டும். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கியதாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் நேரடியாக ரஷ்ய நிறுவனத்திடம் எண்ணெய் வாங்கவில்லை, விநியோகம் மட்டும்தான் அந்த நிறுவனம் செய்கிறது. துபாயில் அமைந்துள்ள ஹொரல் எனர்ஜி என்ற நிறுவனத்தின் ஊடாகத்தான் எண்ணெய் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நீண்டகால ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்யா யுரல் கச்சா எண்ணெய் கொள்கலனுக்கு 35 முதல் 50 டாலர் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் எரிபொருள் வரிசை உருவாகும் அபாயம். நாட்டில் முக்கிய பொருள் ஒன்றிற்கு தட்டுப்பாடு. அத்தியாவசிய பொருட்கள் 12 விலைகள் குறைப்பு இன்று முதல் நடைமுறை. எரிபொருள் இறக்குமதியில் மோசடி, உண்மைகளை அம்பலப்படுத்திய திசாத்த நாயக்க.